அதாங்க ராதா தேவர் அப்படிங்கிற ஒருத்தர் அமைச்சு ஒரு பிஜேபியில் இருக்காங்க, அந்த அம்மா பேசியிருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, காவல்துறைக்கு தெரியாமல் எப்படி கள்ளச்சாராயம் வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அது சென்னை பக்கத்தில் உள்ள ஊரில் இந்த கள்ளச்சாராய விற்பனை நடந்திருக்கு. அதில் ஒரு 40 பேர் சாப்பிட்டதில் 15 பேர்கிட்ட இறந்துட்டாங்க இன்னைக்கு. அதில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபா திமுக இப்போ கொடுத்துருக்கான். நல்ல சாராயமே போனா போகுதுன்னு விட்டா கள்ள சாராயத்தை எப்படி கொண்டு வந்தது திமுக அரசாங்கம் அப்படின்னு வந்து இப்போ அந்த அம்மா கேட்குது. எங்க காவல்துறை என்ன செஞ்சிட்டு இருக்கு, டிஜிபி என்ன பண்ணிட்டு இருக்காரு, காவல்துறைக்கும் திமுக ஸ்டாலினுக்கும் தெரியாம எப்படிங்க தமிழ்நாட்டில் கள்ள சாராயம் வந்துச்சுன்னு கேட்குறாங்க இப்போ. அப்போ இத்தனை இன்னும் எத்தனை ஃபைல்ஸ் வரப்போதோ தெரியல திமுகவை பற்றி. இவ்வளோ தூரம் அண்ணாமலை கொண்டு வந்துட்டு இருக்கும் போதும் இவங்க பாருங்க என்ன வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கு திமுக அரசாங்கம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பேசியிருக்காங்க. கஞ்சாவாகட்டும் சாராயம் ஆகட்டும் வேற நாட்டுக்கு தேவையில்லாத பொருட்களை பூரா தமிழ்நாடு அரசாங்கத்தில் திமுக ஸ்டாலினும் அவர் கை கை போல கை அடக்கத்தில் போலீஸை வச்சுக்கிட்டு போலீஸ்காரங்களா இருக்காங்களா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு இன்னைக்கு நிலவரம் போயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் இந்த திமுக அரசாங்கம் மக்களுக்கு என்ன பதில் சொல்ல போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு திமுக தான் ஸ்டாலின் தான் பதில் சொல்லணும். அவருக்கு தெரியாமல் டிஜிபிக்கு தெரியாமல் எப்படிங்க சென்னை பக்கத்தில் கள்ளச்சாராயம் வரும். அப்போ இவங்களே அதுக்கு வந்து ஒரு தூண்டுகோலாக இருந்தாங்களா காய்ச்சறதுக்கு? ஏன்னா இந்த சாராயம் விற்று பணம் முடி பத்தலை, கள்ளச்சாராயத்தை வச்சு இன்னும் சம்பாதிக்கலான்னு இந்த வேலை பார்த்தாங்களான்னு அந்த அம்மா கேட்டிருக்காங்க. ஒரு நியாயமான கேள்வி அவங்க கேட்குறது, அது பதில் சொல்லி தான் ஆகணும் அரசாங்கம்.